ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ன்ற டைட்டில் வந்து ஏன்னா ஒரு மூணு டைட்டில் பார்த்துட்டோம். அதில் இருக்க எல்லா பார்ட்டும் பார்த்தாச்சு. எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரேஷியோ பார்த்தோம், நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். அடுத்த டாப்பிக்கே நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்க போகிறோம், சுருக்குக அப்படின்ற ஒரு டைட்டில் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா, இப்போ எழுதிக்கிற பாருங்க, இந்த அல்ஜிப்ரா சம்மந்தப்பட்ட இயற்கணித ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படிச்சிடணும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி கொடுத்துட்டு எல்லா ஃபார்முலாம் படிச்சிருங்க. அது இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது என்னன்னா போர்டு மாஸ் ஆர் பிட் மாஸ். நம்ம வந்து பழசாக வந்து நம்ம போர்டு மாஸ்ன்னு படித்தோம், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிட் மாஸ். எந்த ஒரு நம்ம ஷார்ட் பண்ணாலும் சரி, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் இந்த ஆர்டரில் தான் பண்ணுவோம். அதாவது ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷனு, மல்டிபிள், அடிஷனு, சப்ராக்ஷனு, இல்லைன்னா ப்ராக்கெட்டு, இன்டீசஸு, டிவிஷனு, மல்டிபிள், அடிஷனு, சப்ராக்ஷனு, இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ப்ராக்கெட்னால் வந்து ரெண்டு ப்ராக்கெட் இப்படி போடுவோம் பாருங்க, இதான் ப்ராக்கெட்டு. ஆஃப்னா ஓஎஃப்னே வரலாம், இல்லைன்னா வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வரலாம். டிவிஷன்னா டிவைடு சிம்பிள், மல்டிபிள்னா மல்டிபிள், அடிஷன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த ஆர்டரில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும், போர்டு மாஸ்ன்ற ஆர்டர் ஞாபகம் வச்சுனாலே போதும், வேறு எந்த தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சமூகக்குள்ளே போயிடலாம், இதுக்கு வேறு எந்த கான்செப்டும் இல்லை. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், 2.48 இன்ட்டு 2.48 மைனஸ் 1.52 இன்ட்டு 1.52 பை 0.96. இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாரு, ரெண்டும் சேமாக இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்குது. அதே மாதிரி இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரு நம்பர் சேமாக இருக்குது, அதாவது எக்ஸ் எக்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி இருந்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதே போல் இதெல்லாம் வச்சுக்கோங்களா, ரெண்டும் சேமாக இருக்குனால இது ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பிபின்னு வச்சா பி ஸ்கொயர். பார்க்க தெரிஞ்சிரு பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருந்தது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இப்போ தான் நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா சொன்னோம், அதை வச்சு எழுத போகிறோம். பாருங்க, ஏ பிளஸ் பி ரெண்டுத்தையும் கூட்டலாமா, 4.48 1.52 கூட்டினா 2 1 3 என்ன வரலாம், 4 அப்படின்னு வரும். இன்ட்டு ஏ மைனஸ் பி 2.48 அதை கழிச்சிருங்க, 2.48 1.52 கழிச்சுனா 8 2 போச்சுன்னா 6, 4 5 போக அது ஒரு கடவுனா 14 போச்சுன்னா 9, பேலன்ஸ் 0.96 வரும். அப்போ 0.96 பை 0.96, இந்த 0.96க்கு 9 கேன்சல். அப்போ மீதி என்னன்னா 4ன்றது ஆன்சர் அமைது. அடுத்து பாருங்க, 2 x + y 2 x - y ஈக்குவல் டு 16 கேட்குறாங்க. அப்போ இந்த பாருங்க எல்லாத்தையும் எழுதிக்கிறேன், 2 x + y 2 x - y 16 எல்லாமே பேஸ் 2 இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா, அதனால நான் 16 ரெண்டோட பேஸ்ல மாத்துறேன். ரெண்டு நேரத்தில் சொன்னா 2 4 சொல்லலாம், 2 4 டைம் பெருக்கி பாருங்க, 2 2 4 4 2 8 8 2 16 வரும். அப்ப பாருங்களேன், இப்ப எல்லாமே சமம், அதாவது எல்லாத்துக்கும் அடிமானம் சமமா இருந்தா அடுக்கும் சமமா தான் இருக்கும். இது என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இங்க என்ன இருக்கு, 4 இங்க பாருங்க, ரெண்டு நம்பரை கூட்டினாலும் 4 வரணுமா, அந்த ரெண்டு நம்பரை கழிச்சாலும் 4 வரணுமா, அது சாத்தியமா? எதனால ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து கூட்டியும் அதே ஆன்சர் கழிச்சு அதே ஆன்சர் வருதுன்னா சாத்தியம் இல்லை. அப்போ அது என்ன சாத்தியம்னா, அந்த ரெண்டு நம்பரில் எதனா ஒரு நம்பர் சைபராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். இங்கே பாருங்க, அப்போ என்ன வரணும் சொல்லியிருக்காங்க, 4. அப்போ இதில் எந்த நம்பர் வந்து சைபர்னா, எக்ஸ் சைபர்னு வைக்க முடியாது. சப்போஸ் இதை 0 வச்சு 4 வச்சுன்னா 0 4 போச்சுன்னா -4 வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், நான் கரெக்டாக சொல்ல போனால் எக்ஸோட ஆன்சர் வந்து 4, ஒய்யோட ஆன்சர் வந்து 0. பாருங்க, 4 கூட 0 கூட்டினாலும் 4 தான், 4 0 கழிச்சாலும் 4 தான். நல்லா நான் போச்சுங்க, ரெண்டு நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே ஆன்சர் வரணும்னா, அதே நம்பர் 4 வரணும், எல்லாம் 5 வரணும்னு வச்சுங்களேன், கட்டாயமா அந்த நம்பர்ல ஒரு நம்பர் 0 இருக்கணும். அந்த ஆன்சர் நெகட்டிவா இருந்தா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு 0 போடணும், அந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவா இருந்தா பின்னாடி இருக்கிற நம்பர் 0 போடணும். அப்ப இதனுடைய ஆன்சர் கேட்கறது அவன் ஒய் தான் கேட்கறான், ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு வச்சு வந்தான். இது பாருங்க, போர்டு மாஸ்டர் ரூலை யூஸ் பண்ணி தான் போடணும். முதல்ல பாருங்க, அங்க டிவைடு இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பிராக்கெட் இருக்குது, அதுக்கு முன்னாடி இல் பங்கு அப்படின்னு இருக்குது, அதை நம்ம மாத்திக்கணும். எப்படி போற பாருங்களா, இங்க 1 அப்படியே வச்சுக்கிறேன். இது முதல்ல பாருங்க, கலப்பு பின்னமாக இருக்குது, இதை தகா பின்னமாக மாற்றுங்க, மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது, இம்ப்ராப்பருக்கு மாற்ற போகிறேன். 10 6 60 60 × 3 63/10. இந்த இல்லு பங்கு அதெல்லாம் சொன்னாலே அதுக்கு பேர் என்னன்னா மல்டிபிள் தான் அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது. 5/7 அப்படியே போடுங்க, இந்த லாஸ்ட்டாக 2/9 அப்படியே போடுங்க. இப்போ பாருங்க, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதான் நம்ம முதல்ல முடியும். 1 7 7 9 7 63 1 5 5 2 5 10 அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, 1 டிவைடு 9/2 கழிச்சிருக்கு, -2/9. இந்த இடத்துல என்னென்ன சிம்பிள் இருக்குது, வகுத்தலும் இருக்குது, மைனஸ் இருக்குது. நமக்கு போர்டு மாஸ்டர் ரூல் பிரகாரம் என்னது, ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன். டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ 1/9/2 அப்படியே தலைகளாக மாறிடும். எப்படி மாறும், 2/9 இங்கே என்ன இருக்குது, -2/9. அப்போ 2/9 போச்சுன்னா 0, என்னுடைய ஆன்சர் எவ்வளோனா 0. நாம் வச்சுங்க,
முதல்ல வந்து பிராக்கெட் இருந்து அதை முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு டிவைடு, அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் போனேன். இந்த போர்டு மாஸ் ரூலை யூஸ் பண்ணி போட்டேன். வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ரூட்டுக்குள்ள கொடுத்துருக்கா, ரூட்டுக்குள்ள கொடுத்தா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் அப்படியே போட வேண்டாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 64 ஸ்கொயர் ரூட் என்னன்னா 8. ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு நம்பரை சேமா பெருக்கணும், அதே ஆன்சர் வரணும். அப்ப 8 8 64. அடுத்து இது கூட பெருங்க, 8 8 64, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் எவ்வளவு வரும்னா 8. 8 எடுத்துமே 56 கூட பெருங்கன்னா கூட்டினா எவ்வளவு வரும்னா 56 ஒரு 8 64. அப்ப இதோட ஆன்சர் எவ்வளவுனா 8. அதாவது உங்களோட ஆன்சர் 8. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 12, எக்ஸ் ஒய் வந்து 32, 1 by x plus 1 by y கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து அடிமானம் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நான் வச்சுங்க, பேஸ் வேற வேற இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா கிடையாது, ஒரு மெத்தட், ரெண்டு கிராஸ் ஒரு ஸ்ட்ரைட் நான் போச்சுங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் அப்படி பெரிய கண்டுபிடிக்கும், ஒய் இன்ட்டு ஒய் ஒய் எக்ஸ் இன்ட்டு 1 x பை ரெண்டு கிராஸ் பண்ணிச்சு ஒரு ஸ்ட்ரைட்டு எக்ஸ் ஒய். இதனுடைய வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒய் பிளஸ் எக்ஸ்னாலும் ஒன்று தான், எக்ஸ் பிளஸ் ஒய்னாலும் ஒன்று தான். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூவோட 12 போட்டுங்க. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எவ்வளோனா 32. அப்போ 32 இதை அடி முடிஞ்சா அடிச்சுங்க பாருங்க, அடிக்கலாம் நாலா வாய்ப்பில்ல. 3 4 12 8 4 32. அப்போ ஆன்சர் எவ்வளோனா 3 by 8, ஒன்றுமே கிடையாது. இந்த கொடுத்துக்கிற பின்னங்களை ரெண்டு குறுக்கு பேருக்கு, அதாவது ரெண்டு கிராஸ் ஒரு ஸ்ட்ரைட்ன்ற பேருக்கு மாத்திரேன், அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ண ஸ்ட்ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, n(n+2)n+4) பண்ண பகா எண்கள் எனில் எண்ணின் மிகச்சிறிய மதிப்பு. இந்த கணக்கு மட்டும் நான் ஆப்ஷன் எழுதுகிறேன், ஏன்னா ஆப்ஷன் இல்லாமல் இந்த சம்ம போட முடியாது. இதில் நம்ம எண்ணுக்கு எந்த மிகச்சிறிய மதிப்பு போட்டால் கரெக்டாக வரும்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்க, மிக சிறிய மதிப்பு இதில் இருந்து 1. ஆனால் 1 எடுத்து போய் போட்டோம்னா 1 பகா எண்ணில் வருமானம் வராது, பகா எண்ணிலையும் வராது, பகு எண்ணில் வராது. பகா எண்ணுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு நம்பருக்கு 1 வாய்ப்போடு மட்டும்தான் சொல்லணும், வேற எது வாய்ப்போட சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தான் பகா எண். இந்த எல்லா நம்பருமே வரும், அது 1 வந்து பகா எண்ணி வராது, பகையில் வராது. மீதி அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கிற நம்பர் என்னது, 2. 2 எடுத்து போய் போடுங்க, 2 ஓகே பகா எண் தான். அப்புறம் ரெண்டு கூட ரெண்டை கூட எவ்வளோ, 4. 4ன்றது பகா எண் கிடையாது, அப்போ ரெண்டும் வராது. அதுக்கு அடுத்து இருக்கிற மிகச்சிறிய நம்பர் என்னது, 3. 3 எடுத்து போய் போடுங்க, 3. 3 கூட ரெண்டை கூட்டினா 5, 3 கூட 4 கூட்டினா 7. அப்போ கட்டாயமாக 3 தான் இதோடைய ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோனா 3. 7 வருமானு கேட்கலாம், 7 வராது. பாருங்க, 7 போடுங்க, 7 ஒரு 2 9, 9க்கு வேறு வாய்ப்பாடு சொல்லலாம், 3 3 9 சொல்லலாம். அப்போ இதில் இருக்கிற நம்பர் எது கரெக்டாக வருதுன்னா 3 தான் சரியாக வருது. அப்போ 3 தான் ஆப்ஷன், அதனால தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்க, ரூட் அதே நம்பர் தான். இங்கே 5 4 ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோனா 9. இந்த 9 ரூட் எடுத்தா அவ்வளோனா 3. அந்த 3 கூட 22 ஆட் பண்ணுங்க, 25. 25 ரூட் எடுத்தா எவ்வளோனா 5. 5 கூட 44 ஆட் பண்ணிங்கன்னா 49. 49 ரூட் எடுத்தீங்கன்னா 7 7 49 வரும். அந்த 7 எடுத்துமே 74 கூட கூட்டிங்கன்னா 81. 81 ரூட் எடுத்தீங்கன்னா எவ்வளோனா 9. அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோனா 9. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 9 ஸ்கொயர் 18 பவர் 4, 3 பவர் 16 கொடுத்துறான். இங்கே என்ன கொடுத்துறான், பேஸில் எல்லாமே 3 பவரில் கொடுத்துறான். அதனால் இதையும் 3 பவரில் மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். இப்போ எப்படி எழுதுறோம் பாருங்கள், இந்த 9 வந்து 3 ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன், மேலே ஸ்கொயரை போட்டுக்கேன். 18 எப்படி எழுதலாம் பாருங்கள், 18 எப்படி எழுதலன்னா 9 × 2 பவர் 4 அப்படின்னு எழுதலாமா, பை 3 பவர் 16. மறுபடியும் பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் பொறுமையாக போனது எனக்கு. ஒரு அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்தால் அந்த ரெண்டு அடுக்கு என்ன பண்ணிக்கலாம், பெருகிக்கலாம். அப்போ 2 4, அப்போ இது எவ்வளோனா 3 பவர் 4 இன்ட்டு. மறுபடியும் இந்த 4ன்றது இந்த 9க்கும் சொந்தம், இந்த 2க்கும் சொந்தம், பை 3 பவர் 16ன்னு போகிறேன். இப்போ தான் சொன்னோம் 9 எப்படி இருந்தாலும் 3 ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 3 பவர் 4 இன்ட்டு 9 எப்படி இருந்தால் 3 ஸ்கொயர் × 4 × 2 பவர் 4 பை 3 பவர் 16. பாருங்கள், 3 பவர் 4க்கு 4 இன்ட்டு, ஒரு பவருக்கு மேலே பவர் இருந்தால் என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணப்போ 4 2 8 இன்ட்டு 2 பவர் 4 பை 3 பவர் 16. அடுத்த ஸ்டெப்பு, பேஸும் பேஸும் சமமாக இருந்து பவர் வேறு வேறு இருந்தால் கூட்டிக்கலாம். அப்போ ஒரு 4 8 இவ்வளோனா 12. 3 பவர் 12 இன்ட்டு 2 பவர் 4 பை 3 பவர் 16. இப்போ அடிக்க வேண்டாம், 12 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ என்ன 4. இப்போ அது அப்படியே ஆன்சர் இவ்வளோனா 2 பவர் 4 பை 3 பவர் 4 எழுதலாம்னு எழுதலாம். இல்லை ஆப்ஷனில் வேறு எப்படி இருக்குன்னா 2 4 டைம் பேருக்கு போகலாம், 2 2 4 4 2 8 8 14. ஆன்சர் 16 பை 3 4 டைம் பேருனா 3 9 9 3 27 27 3 81. அப்போ இவ்வளோ ஆன்சர் வந்து 16 பை 81 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 5 + √7 / 5 − √7, 5 − √7 / 5 + √7. இந்த மாதிரி கொடுத்தானான்னு சொல்லியிருக்கேன், அதாவது பகுதி வேறு வேறு இருந்தாலே ரெண்டு கிராஸு ஒரு ஸ்ட்ரைட்டு. ரெண்டு கிராஸ் பண்ணலாமா, மொதல் அந்த ரெண்டு கிராஸ் பாருங்கள், ரெண்டு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்குது. எப்படி இருப்பாருங்க, 5 + √7,
அப்போ ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண முடியல, அஞ்சு மைனஸ் ரூட் ஏழு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இது பாருங்க கீழே ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி கான்செப்ட்ல இருந்தா எழுதிங்க முதல்ல விட்டுருங்க. அஞ்சு மைனஸ் ரூட் ஏழுட்டு அஞ்சு பிளஸ் ரூட் ஏழு, அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி கான்செப்ட்லாம் வந்து போயிடும். இப்போ அடுத்தது இது அப்படியே போன ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா படித்தோம். ஏ ஸ்கொயரு, அப்போ ஏ ஸ்கொயர்னா அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு ப்ளஸ் பி ஸ்கொயர் ரூட் நம்பர் ஸ்கொயர் பண்ணால் அந்த ரூட் கேன்சல் ஆகிடும். நல்லா தான் போச்சுங்க. ரூட் நம்பர் ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணுனா வெறும் மூணு, அதேமாதிரி ரூட் ஏழு இன்ட்டு ரூட் ஏழுனா ஏழு. ஏ ஸ்கொயர் போட்டேன், பி ஸ்கொயர் போட்டேன், ப்ளஸ் டூ ஏபின்னு போடுங்க. டூ ஏபி ரெண்டு அஞ்சு பத்து, பத்து ரூட் ஏழு அப்படின்னு போட்டு வந்தான். ப்ளஸ் அதே சேம் ஏ ஸ்கொயர் இருபத்தஞ்சி, பி ஸ்கொயர் ஏழு மைனஸ் டூ ஏபின்னு வரும், அப்போ மைனஸ் பத்து ரூட் ஏழு பை இங்கே என்ன கான்செப்ட் இருப்பாங்க, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சி, ரூட் ஏழு ஸ்கொயர் பண்ணால் ஏழு. அடுத்து பாருங்கள் அந்த பத்து ரூட் ஏழுக்கும் பத்து ரூட் ஏழு கேன்சல் வச்சு எல்லாத்தையும் கொடுங்க பார்க்கலாம். இருபத்தஞ்சி ஏழு முப்பத்தி ரெண்டு, இது ஒரு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பை இருபத்தஞ்சில் ஏழு போச்சுன்னா எவ்வளோ வரும் மிச்சம் பதினெட்டு. அடிங்க முடிஞ்ச வரைக்கும் அடிங்க, ரெண்டாம் வகுப்பில் அடிக்கலாம் பாருங்க. முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு, வேறு எதாவது அடிக்க முடியுமா மறுபடியும்? மூணாம் வாய்ப்பில் வேறு எதாவது அறிய முடியும், அவ்வளோதான் இப்போ ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னன்னா முப்பத்தி ரெண்டு பை ஒன்பது, அதுதான் சரியான ஆன்சர். இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுங்க. இந்தமாரி ரூட்டில் கொடுத்தா அந்த பவர் எப்படின்னா தலைகீழ் எழுதணும். நான் போச்சு ஸ்கொயர் ரூட்னா ஒன் பை டூ, அப்போ இங்கே கியூப் ரூட் ஒன் பை மூணு எழுதிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பவர் கொடுத்துறேன்னா கொடுத்துறேன்னா ஒன்று பை நாலு. ஒரு பவருக்கு மேலே பவர் இருந்தால் அதை பெருக்கணும், எல்லாத்தையும் எழுதியாச்சு அடி முடிஞ்ச வரைக்கும் அடிங்க. ஓ ரெண்டு 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 நாலு, இங்கே பாருங்கள் மூணு ரெண்டு எவ்வளோ ஆறு, அப்போ எக்ஸ் பவர் ஒன் பை சிக்ஸு அப்படின்னு எழுதலாம், இல்லை ரூட்டு ஆறு சிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதுதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபிகேஷன் டைட்டில் மொத்தம் எத்தனை சம் போடுறதுன்னா பத்து சம் பார்த்துருக்குறோம். பேலன்ஸ் இருக்கிற சம்மெல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ரெகுலராக பாருங்க, கரெக்டாக நோட்டை போட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.